புதிதாய் பூத்தேந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. காலையில் இஞ்சி, மதியம் சுக்கு, இரவில் கடுக்காய் எடுப்பின் கிழவனும் குமரனாகலாம். உங்கள் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல, உங்களது வெற்றி வாழ்க்கைக்கும் வழிவகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-9595. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே க்ரூணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சரி, இன்னைக்கு எங்களுக்காக என்ன சிறப்பான ஆன்மீக தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். அதாவது இந்த வாரத்தில் சனிக்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வருகிறது. இது சனி மகா பிரதோஷம். இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, சனி திசை நடக்கிறது, அதனால பல அல்லல்கள் இருக்கிறது அப்படின்னு கவலைப்படக்கூடியவங்களுக்கு அருமருந்தாக இந்த பிரதோஷம் பயன்பட போகிறது. சனி மகா பிரதோஷம் வருகிறது. ரிஷபராசிக்காரர்கள் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, ஏதோ நிம்மதி குறைவுகள் இருக்கு. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, தனுசு ராசிக்காரர்களுக்கு, மகர ராசிக்காரர்கள் இப்படி பலருமே 7.5 சனி பிடியிலே இருக்கிறார்கள். அது போக சனி திசை நடக்கக்கூடியவர்கள் இவர்கள் அத்தனை பேருக்கும் அருமருந்து சனி மகா பிரதோஷம். இந்த பிரதோஷத்தில் மாலை நேரம் 4:30 மணியிலிருந்து பிரதோஷ வேலை ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்திலே அருகிலே உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று சிவனுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். உங்கள் பெயரிலே அர்ச்சனை செய்யுங்கள். நந்தியின் கொம்புகளுக்கு நடுவிலே சிவனை தரிசனம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே எத்தகைய துன்பங்கள் இருந்தாலும் அவை விலகி நல்ல பலன்கள் கிடைக்கும். குறிப்பா வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த சனி மகா பிரதோஷத்தை பயன்படுத்திக்கணும். நல்ல வேலை கிடைக்கும். உடல் நல குறைவு உடையவர்களுக்கு நல்ல பூரண உடல் நலம் கிடைக்கும். ஆகவே சனி மகா பிரதோஷம் ஒரு அற்புதமான அருமருந்து, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிற தோஷத்தை போக்கக்கூடிய பிரதோஷம் குறித்து அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? இன்னைக்கு பிரேமுக்காக இப்ப பையன் படிச்சு முடிச்சிருக்காங்க. குரு தேசம் நடக்குதுமா? குரு தேசையில சுக்கர புத்தி நடந்துகிட்டு இருக்கு. அக்டோபர் மாதம் வரைக்கும் சுக்கர புத்தி. இந்த சுக்கர புத்தி கழிந்து அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு அவருக்கு சூரிய புத்தி ஆரம்பிக்குது. இந்த காலகட்டத்தில் அவர் வந்து அரசு வேலைகளுக்கு முயற்சி செய்ய வேண்டிய காலகட்டம். நல்ல வெற்றிகள் கிடைக்கும். இவர் என்ன செய்யணும்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷீரடி பாபா கோயிலுக்கு போகணும். பாபாவை வழிபடணும். ஷீரடி பாபாவை வழிபட்டவர்கள் வாழ்க்கையிலே உயர்வடைகிறார்கள். இது கண்கூடாக பார்க்கலாம். அதனால உங்களுடைய அன்பு மகனிடம் சொல்லுங்கள், அருகிலே இருக்கக்கூடிய ஷீரடி பாபா கோயிலுக்கு வியாழக்கிழமைகளிலே சென்று 3 நெய்தீபம் ஏற்றி இனிப்பு மிட்டாய்களை வரக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்க சொல்லுங்கள். அற்புதமாக அரசு வேலை அமைந்து வாழ்க்கையிலே எல்லா வகையிலும் இவர் உயர்வடைவார். ஒரு சிறு திருத்தம் செய்ய விரும்புகிறேன். இவருடைய ஜாதகத்தில் நீங்க புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொன்னீங்க. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் என்றுதான் இவருடைய ஜாதகத்திலே வருகிறது. இரவு 7:29 அது திருவாதிரை நட்சத்திரம். ஆகவே இவருடைய நட்சத்திரம் இது என்பதை திருத்தம் செய்து கொள்ளுங்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க?
மீனாட்சிமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க ஈரோட்ல இருந்து கால் பண்றோம் மேடம். சொல்லுங்கமா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்கார தாண்டி கேட்கணும். ஓகேமா, அவருடைய பெயர்? பேர் வந்து கண்ண பெருமாள். டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் வந்து 1 ஓகே 1/3/1981 மேடம். ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் என்னதுங்க? நைட் 10 மணி. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? ராசி தனுசு ராசி, கும்ப லக்னம் மேடம். என்னமா கேக்கணும் இன்னைக்கு உங்க கணவருக்காக? இல்ல, அவங்க ஏழ சனி நடக்குதுங்க மேடம். ஓகே, பையனுக்கு ஏழ சனி நடக்குது, சின்னனுக்கு அர்த்தவ சனி நடக்குது, சரி அது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கறது. அம்மா கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. சார் வணக்கம். சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களாம்மா? அப்போ நீங்க சொன்ன தேதி இருக்கு பாத்தீங்களா, அந்த தேதியில மாற்றம் இருக்கு. இரவு 10 மணின்னு சொன்னீங்க, அந்த நேரத்துல பூராடம் நட்சத்திரம் வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லக்கூடிய மூல நட்சத்திரமாக இருந்தாலும், நீங்களுடைய நேரம் மாற்றி சொல்லி இருந்தாலும், மூலம் நட்சத்திரத்திற்கும் இப்ப 7.5 நாட்டுச்சனி பிடியிலே தான் இருக்கிறது. அதனால உங்கள் மகனுக்கு 7.5 நாட்டுச்சனி, வீட்டுக்காரருக்கு வாழ்க்கை துணைக்கு 7.5 நாட்டுச்சனிங்கும் போது குடும்பத்துல கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும், கவலைப்படாதீங்க. அதனால நல்ல முறையில இவர்கள் பிரச்சனை தீர்வதற்கு தான் நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே உங்களுக்கு நாங்கள் சொன்னோம், சனி மகா பிரதோஷம். இந்த சனி மகா பிரதோஷத்துக்கு நீங்க குடும்பத்தோடு திருவண்ணாமலை செல்லுங்கள். இந்த ஒரு முறை திருவண்ணாமலை சென்று ஆண்டவனை வழிபடுங்கள். அண்ணாமலையானை வழிபட்டால் உங்கள் துன்பமெல்லாம் விலகி இன்பங்கள் பெருகும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சார் ரொம்ப நாளா எனக்கு இந்த சந்தேகம் சார், இப்ப சனி பகவானுக்கு நம்ம விளக்கு போடும் போது எள்ளலேந்து வருதுதான் நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் தீபம் போடாம ஏன் சார் குறிப்பா எள்ள வந்து ஒரு குட்டி மூட்டையா கட்டி அதுல வச்சு போடணும்னு சொல்றாங்க, அதுக்கு தாத்பரியம் இருக்கா? இருக்கு இருக்கு. அதாவது நவக்கிரகங்கள்ல ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தானியம் இருக்கிறது, அதே மாதிரி சனி பகவானுக்கு எள் குறிப்பிடப்படுகிறது. இந்த எள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, திவச காரியங்கள்ல செய்யற போது தர்ப்பணம் கொடுக்கறாங்க பாத்தீங்களா, அப்ப நீங்க பாத்தீங்கன்னா எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறார்கள், இறைச்சிதான் தர்ப்பணம் கொடுக்கறாங்க. ஆக அந்த இடத்துல நல்லெண்ணெயை பயன்படுத்துவதில்லை, எள்ளைத்தான் பயன்படுத்துகிறார்கள். ஆகவேதான் சனி பகவான் என்று சொல்லக்கூடியவர் நம்முடைய முன்னோர்களை குறிப்பிடுகிறார், இறந்த மூதாதையர்களை குறிப்பிடுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா சனியுடைய வாகனமான காகத்திற்குத்தான் நாம் வந்து உணவிடுகிறோம், சார்த்தம் முடிந்த பிறகு இந்த காகத்திற்கு உணவிடுவதை ஒரு பழக்கமாக வைத்திருக்கிறோம். ஆகவே சனி பகவான் தொடர்புடைய விஷயங்களிலே எள்ளும் தண்ணீரும் இறைப்பதுதான் ஒரு வழக்கம். நல்லெண்ணெய் ஏற்றுவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூதாதையர் உங்களுடைய முன்னோர்கள் தாயும் தகப்பனும் இறந்திருந்தால் அப்பொழுது நீங்கள் கோயில்களிலே எள் தீபம் ஏற்றலாம். எல்லோரும் எள் தீபம் ஏற்றக்கூடாது, தாய் தகப்பன் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் நல்லெண்ணெய் தீபம் தான் ஏற்ற வேண்டும். ஏனென்றால் எள் என்று சொல்வது இறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் மாதிரி அது. அதனால வீட்டில் தாய் தகப்பன் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் நல்லெண்ணெய் தீபம் தான் ஏற்ற வேண்டும். எள்ளிலிருந்து எடுத்த எண்ணெயை பயன்படுத்தலாம், நேரடியாக அந்த தானியத்தை பயன்படுத்தக்கூடாது. இப்போ தாய் தகப்பன் இருவரில் ஒருவர் இருந்து ஒருவர் இறந்திருந்தால் அவங்க என்ன பண்ணணும் சார்? இப்போ தகப்பன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படி தகப்பன் இல்லாத வீட்டில் கூட சார்த்தம் கொடுக்கக்கூடிய பழக்கம் உண்டு. ஆனால் இருவரில் ஒருவர் உயிரோடு இருந்தாலும் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் தான் ஏற்ற வேண்டும், எள் தீபம் ஏற்றக்கூடாது. மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார், தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம்மா, நான் திருச்சில இருந்து உஷா பேசுறேன். உஷாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கணும். ஓகே, அவருடைய பெயர்? பாலாஜி. டேட் ஆஃப் பர்த்? 15/7/1991. பிறந்த நேரம்? சாயங்காலம் 6:40 பூர நட்சத்திரம். என்ன ராசிமா? சிம்ம ராசி. ஓகே, என்னமா கேட்கணும் இன்னைக்கு பாலாஜிக்காக? வெளிநாடு போறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், அன்பு மகனுடைய ஜாதகத்துல தனுசு லக்னமா, லக்னத்தில் ராகு, 7ஆம் இடத்திலே கேது என்ற அமைப்பு இருக்கிறது. இவருடைய ஜாதகத்திலே கிரக சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் வலுவடைந்திருக்கிறது. ஒரு மனிதர் பாக்கியமாக இருப்பார் என்பதற்கு ஜாதகம் உறுதி சொல்லணும்.
இவருடைய ஜாதகத்தில் அற்புதமான கிரக நிலைகள்மா. இவர் வெளிநாட்டிற்கு செல்வார், நல்ல முறையில் சம்பாதிப்பார், பெற்றவர்களை ஆதரிப்பார் அப்படின்னு அவருடைய ஜாதகத்தில் இருக்கு. இந்த காலத்தில் அவருடைய ஜாதக கிரக நிலைகள் இருப்பது ஆச்சரியம். பெற்றவரை ஆதரிப்பார் அப்படிங்கிறது இருக்குன்னு தான் பெரிய விஷயம். இந்த ஜாதகம் நல்ல விஷயமா இருக்கு. அதனால உங்களுடைய அன்பு மகனுக்கு 2019 இனிப்பான செய்தி கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமைய போகிறது. வெளிநாட்டிற்கு செல்வார், கை நிறைய சம்பாதிப்பார், வாழ்க்கையிலே உயர்வான வாழ்க்கையை அவர் வாழ்வார். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார். யார் பேசுறீங்க? நாங்க ஆத்தூர்ல இருந்து முருகன் பேசுறேங்கம்மா. முருகன் சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் மகனுக்காக பேசுறேங்கம்மா. ஓகே, அவருடைய பெயர்? அவருடைய பெயர் ராம் தட்சணா. டேட் ஆஃப் பர்த்? 19/5/97. பிறந்த நேரம்? 9:40 சேலம். ஓகே, 9:40 AM ஆ PM ஆ சார்? 9:40 AM மா. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி வந்து சித்திரை நட்சத்திரம், கன்னி ராசி. என்ன சார் கேக்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? அவர் வந்து BA சிவில் முடிச்சிருக்காருங்கம்மா. சரிங்க, அதாவது உங்களுடைய அன்பு மகன் பிறந்திருக்கிறது திங்கக்கிழமை, சித்திரை நட்சத்திரம், கன்னியா ராசி. ஆமாங்கம்மா. அப்ப இவருடைய ஜாதகத்துல சந்திரனும் ராகுவும் இணைஞ்சிருக்கு. இவர் மனசு பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான எதிர்பார்ப்புகள் இருக்கு, ஆனா அதற்கு தகுந்த இடத்திலே அவர் இல்லை. சரிங்களா, நம்ம ஒரு முயற்சி பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா அதற்கு ஏற்ற சூழல் அமையணும் பாத்தீங்களா. ஆகவே பட்டணத்தை நோக்கி அவர் நகர்வதுதான் அவருக்கு மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்கி கொடுக்கும். இவருடைய ஜாதகத்துல இந்த வரக்கூடிய அக்டோபர் மாதத்திலிருந்து மிகுந்த யோகமான காலகட்டம் ஆரம்பிக்கிறது. ஆகவே அவருக்கு நல்ல முறையில வேலை அமையும். வெளிநாட்டு வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது 2021 அமையும் அப்படின்னு இருக்கு. நல்ல எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. இவரை தட்சிணாமூர்த்தியை வழிபட சொல்லுங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ, ஓம் ஸ்ரீ மகா குரப்யோ நமஹ அப்படின்னு சொல்லி சுவாமியை நமஸ்காரம் பண்ணணும். தட்சிணாமூர்த்தி இவர் நமஸ்காரம் பண்ண பண்ண இவருடைய வாழ்க்கையிலே மிகுந்த உயர்வுகள் உண்டாகும். எல்லா வகைகளிலும் வாழ்க்கையிலே இவர் வெற்றி பெற என்னுடைய ஆத்மார்த்தமான வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், இந்த வெளிநாட்டு மோகம் அப்படிங்கிறது பலருக்கும் இருக்கு இல்லீங்களா? எந்த ராசி, எந்த நட்சத்திரம், இல்ல எந்த மாதிரியான ஜாதக அமைப்பு கொண்டவர்கள் நிச்சயமா வெளிநாட்டுல போய் சிறப்பான வாழ்க்கை வாழ்வாங்க. ரொம்ப சந்தோஷம். பொதுவாக தாய் நாட்டிலே வாழ முடியாமல் வெளிநாட்டுல வாழ்வதை நாடு கடத்துவதுன்னு பழைய காலத்துல சொல்லுவாங்க. அது பெரிய வேதனைக்குரிய விஷயமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் பிழைப்பு தேடி வெளிநாட்டிற்கு செல்வதை பெருமையாக கருதக்கூடிய கால மாற்றம் இல்லையா? அதனால உங்களுடைய ஜாதகத்திலே லக்னாதிபதி வந்து 12 இடத்திலே போய் வரைஞ்சிருந்தாலும் பிறந்த இடத்தை விட்டுவிட்டு வெளியூர் வெளிநாட்டிலே வாசம் செய்யக்கூடிய காலம் உருவாகிறது. இன்னொன்றாவது விஷயம், ஜாதகத்திலே 12 ஸ்தானம் வலுத்திருந்தாலும் அவர்கள் வெளிநாட்டு வாழ்க்கை வாழ்கிறார்கள். 9 ஸ்தானம் வலுத்திருந்து அங்கே ராகு பகவான் அமர்ந்திருந்தாலும் அவர்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை வருகிறது. இதெல்லாம் ஒரு சில குறிப்புகள். இப்படி 1000 குறிப்புகள் இருக்கின்றன. வெளிநாடு செல்லக்கூடிய சூழலை ஒரு ஜோதிடர் பார்த்தால் எளிமையாக கண்டுபிடித்து விடுவார். இந்த ஜாதகம் வந்து வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு என்று சொல்லி விடுவார். ஆகவே பாக்கிய ஸ்தானத்திலே ராகு பகவான் இருந்தாலும் இந்த வாழ்க்கை அற்புதமாக அமைகிறது. சார், மாலையபட்சம் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன சார்? மகாலயபட்சம், மாலையபட்சம், மகாலயபட்சம் சொல்றோம். மகாலயம் அப்படின்னு சொன்னா மகான்கள் வாழும் இடம் அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் அவர்களைத்தான் நம்ம அவர்களுக்கு திதி கொடுப்பது, சார்த்தம் கொடுப்பதைத்தான் மாலையபட்ச காலத்திலே செய்கிறோம். மாலையபட்சம் சொல்லக்கூடியது புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமையில் தொடங்கி அமாவாசை வரை 15 அதைத்தான் ஒரு பட்சம் பேசுகிறோம் இல்லையா, அதைத்தான் இது மாலையபட்சம். அந்த 15 முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது, நம்முடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள், நம்மளுடைய நண்பர்கள் இருந்து உயிர் நண்பர்கள் இருந்திருப்பாங்க, இறந்திருப்பாங்க, அவர்களுக்கு திதி கொடுக்கலாம். தாய் மாமனுக்கு கூட திதி கொடுக்கலாம். மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனுக்கு திதி கொடுக்கிற பழக்கம் உண்டு. நெருக்கமானவர்களுக்கு திதி கொடுப்பதற்கு வேறு வழி கிடையாது. இந்த மாலையபட்ச சார்த்தத்தை அதுக்கும் கூட கொடுக்கலாம். அப்படி அந்த நாட்களிலே திதி கொடுப்பதன் காரணமாக அந்த முன்னோர்கள் பூமிக்கு வராங்க. நதி கரைகளிலே அவர்கள் நீராடுகிறார்கள். அதுதான் மாலையபட்ச காலம். அவர்கள் நீராடக்கூடிய அந்த காலத்திலே நம்ம வீட்டிற்கு வந்து நம்மை ஆசீர்வாதம் செய்வார்கள். ஆகவே அவர்களுக்கு நாம் திதி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கணக்கம். அதுதான் மாலையபட்சம் அப்படின்னு சொல்றோம். அப்போ சிட்டிலெல்லாம் வந்து நதி கிடையாதே சார், அப்போ நாங்கெல்லாம் என்ன பண்ணலாம்? நிச்சயமா
நதி தீரத்திலே நாம் அதை செய்ய முடியாவிட்டாலுமே கூட நம்முடைய வீடுகளிலேயே கூட நம்ம வந்து அந்த மாலையபட்ச திதியை கொடுக்கலாம். ஓகே, முன்னோர்கள் வரதே வந்து ஒரு வரப்பிரசாதம் தான். இதை நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? உங்க டேட் ஆஃப் பர்த்? 6/4/1975. பிறந்த நேரம்? 2:20. 2:20 அதிகாலையா மதியமா சார்? ஆமா, மதியம் மதியம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மேடம், ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மகர ராசி, அவுட் நட்சத்திரம். என்ன சார் கேக்குறோம் இன்னைக்கு உங்களுக்காக? வாழ்க்கையில வந்து எப்படி ஒரு அமைப்புல நீங்க இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா, 7.5 சனி ஒருபுறம், இன்னொரு புறம் சனி திசை. இந்த இரண்டு புறமும் சேர்ந்து கொண்டு உங்களுக்கு இந்த மத்த இடத்துக்கு இரண்டு பக்கமும் இடி சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கடன் நெருக்கடிகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இதற்கு நீங்க என்ன செய்யணும், விநாயகரை வழிபடணும். விநாயகருக்கு தினந்தோறும் வீட்டில் அவருக்கு விளக்கேற்றி வைத்து அருகம்புல்லை படைத்து வாருங்கள். அருகம்புல்ல நல்ல ஒரு அரை மணி நேரம் பிள்ளையார் மணால வச்சிருந்து அதை பிறகு ஒரு ஜூஸ் ஆக்கி கூட நீங்க சாப்பிட்டு வரலாம். இப்படி செய்து வந்தாலும் இந்த ஏழரை நாட்டு சனியுடைய பிரச்சனைகள் விலகும். நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு திதி எடுத்துக்கொள்ளுங்கள். குறிப்பாக ஏகாதசி அன்று அருகிலே உள்ள ஆலயத்திற்கு சென்று பெருமாளுக்கும் தீபம் ஏற்றி வாருங்கள். விநாயகரை வீட்டில் வழிபடுங்க, பெருமாளை கண்டிப்பாக ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்கள். மெல்ல மெல்ல உங்களுடைய கடன் பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். புதியதாக கடன்கள் தயவு செய்து வாங்கி விடாதீர்கள். உங்க ஜாதக சூழல் அப்படி இருக்கிறது, ஆகவே இருக்கக்கூடிய கடன்களை அடைக்க நான் புதிய கடன் வாங்கினேன் என்று சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், மெல்ல மெல்ல கடன் பிரச்சனை மறையும். அழைப்பிற்கு நன்றி சார். இந்த நேருக்கு மட்டும் இல்ல சனிக்கு, நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்ல நாட்டுக்கும் கூட பாத்தீங்கன்னாக்க பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் பெருத்து கிடக்கு அப்படின்னு தான் சார் சொல்லணும். இந்த மகாலய பட்சம் அற்புதமான தினத்துல வந்து நாம எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்தா நம்முடைய பொருளாதாரம் மேம்படும்? அற்புதமான கேள்வி மேடம். அதாவது மாலய பட்சம் என்பது முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய சுவார்த்தம், அந்த திதி தானே கொடுக்கறோம். இதுல நமக்கு என்ன பலன்னா அற்புதமான பலன்கள் காத்திருக்கு. 25ஆம் தேதி இந்த மாலய பட்சம் தொடங்குகிறது, இந்த மாதம் 25ஆம் தேதி. அதிலிருந்து 15 நாட்களிலே ஒவ்வொரு நாளும் அற்புதமான பலன். குறிப்பாக நீங்கள் நல்ல பண வரவு வேண்டும், செல்வ செழிப்பு வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க 25ஆம் தேதி என்றே சிரார்த்தம் திதி கொடுக்கலாம். அப்படி கொடுத்தால் நல்ல பண வரவு வந்து சேரும். ஓகே சார், ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கணும்னா அதுக்கு எண்ணிக்கை கொடுக்கணும். நிச்சயமா. அதே மாதிரி 28ஆம் தேதி மகாபரணி வருகிறது. இந்த 15 நாளும் திதி கொடுக்க முடியாதவர்களுக்கு ஒரு 4 நாள் வச்சாங்க, மகாபரணி, மத்தியாஷ்டமி இப்படின்னு 4 நாட்களை பிரிச்சு வச்சாங்க. கசஜாயா என்ன சொன்னாங்க, இந்த நாட்கள் வந்து மகா வீதிவாதம், இந்த 4 நாட்கள்ல திதி கொடுக்கலாம். குறிப்பாக உடல் நல குறைவுடையவர்கள், குடும்பத்தில் அடிக்கடி ஆக்சிடென்ட்ஸ் ஆகும், நெருப்பு பிரச்சனைகள் இருக்கும், தீயினால் விபத்துகள் நடக்கும், அப்படி இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி மகாபரணி வருகிறது. அந்த நாள்ல வீட்டிலே விளக்கேற்றி, எப்படி கார்த்திகை தீபம் ஏற்றுவீர்களோ அப்படி வீட்டிலே விளக்கேற்றி நீங்கள் வழிபட்டாலும், மாலையபட்சத்து திதி கொடுத்தாலும் அந்த நாளிலே உடல் நல குறைகள் எல்லாம் விலகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உண்டாகும். ஆக்சிடென்ட்ஸ் ஆகாது, நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறவங்களுக்கு அது ஆகாது, நல்ல முறையிலே பூரண உடல் நலம் கிடைக்கும். எங்க பிள்ளைங்க எங்க சொன்ன பேச்சே கேட்க மாட்டேன்றாங்க, புக்க கையிலேயே எடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க இந்த நிலையில இருந்து மாறணும்னா அதுக்கு என்னைக்கு பண்ணலாம்? நல்ல விஷயம், ஒழுக்கமான குழந்தைகள் அமைய மாலையபட்சத்துல 27ஆம் தேதி என்று திதி கொடுத்தால் உங்கள் பிள்ளைகள் ஒழுக்கவான்களாக இருப்பார்கள். இந்த தாய்களுக்கு என்ன ஒரு எண்ணம்னா, தன்னுடைய பிள்ளைகள் படிப்பு மட்டுமல்ல, என்னுடைய குழந்தை ஒழுக்கத்திலே சிறந்திருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தாயுடைய கனவாகவும் இருக்கிறது. இந்த புண்ணிய பூமியிலே ஒரு நல்ல எண்ணம் அப்படி இருக்கிறது. ஆகவே அந்த 27ஆம் தேதி அன்று சிரார்த்தம் கொடுத்தால் பிறக்கக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே ஒழுக்கவான்களாகவும் கல்வியிலே சிறந்தவர்களாகவும் அவர்கள் விளங்குவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு அமையும். இந்த மாலையபட்ச தினங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளணும். நான் சொன்ன 4 தினத்தையா பயன்படுத்திக் கொள்ளுங்க, மகா வியதிவாதம், மத்தியாஷ்டமி, கசஜாயா, மகாபரணி, இந்த 4 நாட்களிலாவது ஒரு திதி கொடுப்பது என்பது உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை உருவாக்கும்.
வரம் போன்ற தகவல்கள் சொன்னீங்க. ஜோதிடம் மட்டுமல்ல, சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பங்கிட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே என்னை தொடர்பு கொள்ள முடியாதவர்கள், என்னிடம் நேரிலேயே ஆலோசனை பெற விரும்பக்கூடியவர்கள் எங்களுடைய டி நகர் அலுவலகத்திலோ நங்கநல்லூர் அலுவலகத்திலோ எங்களை வந்து சந்திக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசி எங்களை தொடர்பு கொண்டு முறையான அனுமதி பெற்று நீ சந்தியுங்கள். உங்கள் வாழ்க்கை வாழ்வாங்கு வாழ வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.